అస్మద్ గురుభ్యో నమః. శ్రీకృష్ణ కర్ణామృతం. ఎస్పెషలీ இன்னைக்கு தீபாவளி திருநாள், கண்ணனுடைய ஆச்சரியமான லீலைகளை, ஆச்சரியமான சௌந்தரியத்தை, திவ்ய அவயவ அழகை ஸ்ரீ லீலாசுக்கர் எவ்வளவு அழகாக அனுபவிக்கிறார், அதை வந்து நம்ம அடியேன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல பரம பாக்யம். அதுவும் ஆச்சாரியன் அனுகிரகம். அதை வந்து நல்ல அழகான எளிமையான வியாக்கியானங்களுடன், ரெண்டு புத்தகங்கள் அப்பா வச்சுட்டு போயிருந்தார், அப்பாவோட ஷெல்ஃபில் இருந்தது, அதனால் அதுலேருந்து அடியன் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி 47-48 ஸ்லோகங்கள். பகுள ஜலத சாயா சோரே விலாச பராலசம் மதசிகிசா மதசிகிசிகாலீலோத்தம் சம் மனோஜ்ஞமுகாம்புஜம் கமபி கருணா பாங்கோ தக்ர பிரசன்ன ஜகஜ்ஜிதம் மதுரிம பரிபாகோ ரேகம் வயம் மிருகயாமகே. அடர்த்திய இருண்ட கருண்ட கார்மேகம், அந்த நீருண்ட மேகம், மழை கொட்ட போகிறது அப்படி இருக்கிற அந்த கருமேகம், அந்த மேகத்தினுடைய கரிய வண்ணத்தை திருடியிருக்கிறது போல இருக்கும்படி இருக்கான் கண்ணனுடைய மேனி வண்ணம். அவ்வளவு ஆச்சரியமான நீலமேக சியாமலனாய் அவனுடைய திருமேனி வண்ணம். அதுவும் சிருங்கார சேஷ்டைகளை புரிவதில் திளைத்திருக்கும் அவனுடைய திருவுருவம், சேஷ்டைகள் விஷமத்தனம் புரிவதில் அப்படியே ஆழ்ந்து மகிழ்ந்திருக்கும் அவனுடைய திருவுருவம், நல்ல செழிப்பு மிக்க அழகான மயில் தொகைகளை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மயில் தொகை செருகப்பட்ட ஒரு கிரீட்டம், மனதை கவர்ந்து உள்ளத்தை கவரும் கொள்ளை கொள்ளச் செல்லும் தாமரை முகம், கருணையாலும் கட்டாட்சத்தாலும் கம்பீரத்தினாலும் அருளினாலும் உலகத்தையே வெற்றி கொண்ட அந்த திருவடிவம், ஆச்சரியமான அழகு, இனிமையின் திரட்சி, இனிமையினுடைய ஒரு கலவை, இனிமையினுடைய மொத்த கூட்டமே பரிபூர்ணமாக கொண்ட திருவுருவம் கண்ணனுடைய திவ்யமங்கள விக்கிரகம். இவை அனைத்தையும் படைத்த அந்த கண்ணனை அடியார்களாகிய நாங்கள் தேடுகிறோம் என்கிறார் சுவாமி. நம்மெல்லாம் தேடுகிறோம். அதில் சொல்றது அவர் இந்த பகுள ஜலத சாயா சோரம் விலாச பராலசம். பகுள ஜலத சாயா, நெருங்கிய மேகத்தின் வண்ணத்தை சோரம் அபகரித்து கொண்டவன், விலாசபரம் ஆனந்தத்தின் மிகுதியால், அலசம் அசைவற்று இருப்பவன், ஆனந்தத்தின் மிகுதியால் அசைவற்றிருப்பவன், மத சிகிசிகா கொழுத்த மயிலின் இறகை, லீலா உத்தம்சம் விளையாட்டாக சிரசில் அழகாக விளையாட்டாக அணிந்திருக்கிறான், மனோஜ்ஞ மனத்திற்கு இனிய முகாம்புஜம் தாமரை போன்ற முகத்தை உடையவன், கமலா அபாங்க, கமலா அபாங்க ஸ்ரீதேவியின் கடைக்கண் பார்வையால், உதக்ர மேன்மை பெற்ற பிரபன்ன ஜகஜிதம் பிரபன்னர்களின் அடியார்களின் குழுவால் கூட்டத்தால் ஜெயிக்கப்பட்டவன், மதுரிம பரிபாக உத்ரேகம் இனிமையின் பரிபக்குவம் சிறப்புற்று விளங்கும் இடம் ஆகிய, இனிமையே மொத்தமாக உருவெடுத்திருக்கிற சிறப்புற்றிருக்கிறவனாகிய கமபி யாரோ, அது யாரோ அவனை நாங்கள் மிருகயாமகே தேடுகிறோம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அவன் ஆராய்ச்சிக்கு எட்டாதவன், அன்புக்கு எட்டுபவன், திரிலோக சுந்தரன், அவனை நாம் எப்போது காண்பேன் என்கிறார் 48 ஸ்லோகத்தில். பராமிருஷ்யம் தூரே பரிஷதி முனீனாம் பிரஜவதூ திருஷாம் திருஷ்யம் ஷாஸ்வத் திரிபுவன மனோஹாரிவ புஷம்
அனாமிருஷ்யம் வாசாம் அனிதமுதயானாமபி கதா தரீஷ் தரீதிருஷ்யே தேவம் தரதலித நீலோத்பல நிபம் பராமிருஷ்யம் தூரே பரிஷதி முனீனாம் விரஜவதூ திருஷ்யம் திருஷாம் திருஷ்யம் சஸ்வத் திரிபுவன மனோகாரிவ புஷம். பரம் பொருள் அவன், பரபிரம்மன் அவன், பரஞ்சோதி அவன். அப்படிப்பட்டவன் அவனை பற்றி முனிவர்கள் ரிஷிகள்லாம் கூட்டம் கூட்டமாக கூடி கூடி ஆராய்கிறார்கள், தேடுகிறார்கள். வேதமே தேடுறது, ஆனாலும் அவர்களுக்கு எட்டாத தூரத்தில்தான் அந்த பரமபுருஷன் இருக்கிறான். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ரா ஆப்ய மனசா சக, வார்த்தையாலும் மனத்தாலும் எட்ட முடியாது. பிரம்ம ஜானம் தோன்றப்பெற்ற ஞானியர்களால் கூட வார்த்தைகளால் அவனை வர்ணிக்கவே முடியாது. ஆனால் அவன் பத்துடைய அடியாவர்க்கு எளியவன், பக்தி உள்ளவர்களுக்கு அடியவர்களுக்கு சௌலபியமானவன், சுலபன். அவன் ஆயர்பாடி நங்கைகளின் கண்களுக்கு எப்பொழுதும் புலப்படுகிறான். அதுவும் எப்படி புலப்படுறான்? நல்ல கருணை மலர்ந்த கருணைதல் மலர்களின் கருமை நிறம் கொண்ட திருமேனியனாக, மூன்று உலகங்களையும் கவர்ந்து இழுக்கும்படியான சுந்தர புருஷனாக, திரிலோக சுந்தரனை, அப்படிப்பட்ட சுந்தர புருஷனை, அப்படிப்பட்ட தேவனை நான் எப்போது காணப்பெறுவேன்? அந்த ஆராய்ச்சிக்கு எட்டாதவன், அன்புக்கு எட்டுபவனை எப்போது காணப்பெறுவேன்? பராமிருஷ்யம் தூரே பரிஷதி முனீனாம் பிரஜவதூ திருஷாம் திருஷ்யம் சஸ்வத் திரிபுவன மனோகாரிவ புஷம் அனாமிருஷ்யம் வாசாமனித அனிதமுதயானாபிகதா தரீதிருஷ்யே தேவம் தரதலித நீலோத்பல நிபம். முனீனாம் முனிவர்களுடைய பரிஷதி குழாங்களில் பராமிருஷ்யம் ஆராயப்படுபவனாயிருந்தாலும், தூரே ஆராய்ச்சிக்கு எட்டாதவனாயிருந்தாலும், விரஜவதூ திருஷாம் இடைப்பெண்களின் கண்களுக்கு சஸ்வத் அடிக்கடி திருஷ்யம் காணப்படுபவன், திரிபுவன மனோகாரி மூ உலகத்தாருடைய மனசையும் கவர்பவன், அனிதம் உதயானாம் வாசாமப்பி ஒரு காலத்தையோ ஒரு தேசத்தையோ ஒரு புருஷனையோ உதிப்பதற்கு காரணமாய் கொள்ளாத அனாதியான வேத வாக்குகள் கூட அனாமிருஷ்யம் இவ்விதம் என்று நிரூபிக்க ஒண்ணாதவன், தரதலித சிறிது மலர்ந்த நீலோத்பல நிபம் நீலோத்பலத்தை போன்ற காந்தியை உடையவன், ஒளியை உடையவன். அப்படிப்பட்ட தேவன் கிருஷ்ணன், அந்த தெய்வத்தை கதா எப்பொழுது தரீதிருஷ்யே நான் கண்டு சேவிக்கப் போகிறேன் என்கிறார் சுவாமி. நாகம் வேதை ந தபசா ந தானேன நசேஜ்ஜயா சக்கியமேபம் விதோ திருஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா பக்தியா துவனன்யா சக்கிய அகமேபம் விதோ அர்ஜுனா ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தபா. நான் வேதங்களாலும், கீதையில் சொல்கிறான் கண்ணன், நான் வேதங்களாலும் தபஸாலும் தானத்தாலும் வேள்வியாலும் காணக்கூடியவன் இல்லை. வேறு நாட்டமில்லாத பக்தியாலே, அனன்ய பக்தியாலே, அனன்ய பிரயோஜன பக்தியாலே நான் உண்மையில் அறிவதற்கும் காண்பதற்கும் அளவளாவி கூடுவதற்கும் உரியவன் என்கிறார் கண்ணனே. அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.